சிங்களாக்கள் தான் அதிகம் வேலை கொடுக்கறாங்க. அடே என்ன மாதிரி அது? அதேதான் அதேதான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா. ஆனால் சில தமிழர்கள் வந்து சில இடங்களில் தமிழர்களே தலை வணிய வச்சிருவார்கள். ஆம், அது இப்போ இந்த பெண்மணி கதைச்சதும் இங்கிலாண்டில் இருந்து வேல்ஸ் என்ற இடத்தில் இருந்து தான் கதைச்சிருக்கிறார். அது வந்து கன நேரம் கதைச்சவன் நான் எல்லாத்தையும் போட்டால் உங்களுக்கு அது விளங்காது. நான் அவள் கதைச்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அது இந்த கருத்துன்றா என்ன அவ விரும்புகிறான்டா? இவா இவற்ற கணவர், அது கணவர் வந்து இன்ஜினியர், இவா வந்து டாக்டர், அதாவது டாக்டர் சம்மந்தப்பட்ட லபோலியோ தான் வேலை செய்கிறேன். அது இலங்கையில் இவர்கள் டாக்டர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வேலை செய்திருக்கிறா, ஏதோ லபோன்னு சொன்னவா எனக்கு விளங்கியில் என்னென்று. ஆனால் அந்த லபோவில் வந்து இவா செய்த வேலை வந்து இவாக்கு கீழே சிங்கள பெண்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அது இவா தான் மேல் ஒரு சின்ன ஒரு மேல் ஒரு பதவியில் இருந்திருக்கிறா. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இவாக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொன்னால், ஆனால் இவாக்கு கீழே உள்ள சிங்கள பெண்ணை கொண்டு வந்து இவாக்கு மேலால கொண்டு வந்து விட்டாச்சுன்னு சொன்னான், கவலையாக தெரிவித்தார். ஏனென்றா காரணம், கொழும்பில் அது சிங்கள ஹாஸ்பிட்டலில் அது சிங்களாக்கள்லாம் அதிகம் இருக்கிற இடத்து, அங்கே சிங்கள டாக்டர்மார் அதாவது சிங்களவர்களை வந்து முன்னுக்கு கொண்டே விடுவார்கள். தமிழர்களுக்கு அங்கே எந்த விதத்திலும் சான்ஸ் இல்லை. இதுக்கு தான் இந்த நாட்டில் இந்த பிரச்சனை வந்தது. அந்த சான்ஸ்ன்றது வந்து பொதுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். இந்த கர்மத்தை சிங்கள அரசாங்கமும் செய்ததில்லை, சில சிங்கள மக்களும் செய்கிறார்கள், அவர்களும் இதில் பழிவாங்கின்றார்கள். அது இங்கே அதே மாதிரி இங்கே இங்கே யூகேலே அதே கர்மம்தான் சிலர் செய்கிறார்கள். அதாவது இவா இருக்கிற அந்த வேல்ஸ் என்ற சிட்டியில் அங்கே வந்து சிங்களவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று இவர் கூறினார். அங்கேயும் தமிழர்கள் கடை வச்சிருக்க தமிழர்கள், அதாவது அங்கே உள்ள தமிழாக்களுக்கு வேலை இல்லாமல் இவர்களுக்கு அதிகம் வேலை கொடுத்துருக்கார்கள். அதுக்கும் அவர் குற்றச்சாட்டுன்னு சொன்னது, ஒரு சில தமிழர்கள் வேலை செய்ய மாட்டார்கள், ஆனால் சிங்களவர்கள் வந்து வேலை செய்வார்கள். அதாவது அவர்கள் வேலை செய்து அவர்களுக்கு இங்கே பிஆர் கிடைச்சி அவர்கள் இங்கே செட்டில் ஆகும் பட்சத்தில் இங்கேயும் ஒரு காலத்தில் அந்த தமிழர்கள் அடக்குமுறைக்கு சிங்களவர்கள் வருவார்கள் என்று அவன் ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் அல்ல பயம், அது என்ன காரணம் தெரியும், இங்கே அப்படி வாய்ப்பே இல்லைன்னு என்ற கருத்து. ஆனால் அப்படி அது ஒரு ஆதங்கமாக அவன் சொன்னான். ஆனால் இதில் என்ன ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னா, இவர்கள் அங்கே தான் படித்த படிப்புக்கு வேலை செய்யலாமல், அதை தந்த கணவர் இன்ஜினியர் தான் டாக்டர் சம்மந்தப்பா ஏதோ லபோவில் வேலை செய்ய வேண்டாம், ஸோ அப்படி எல்லா இந்த தங்கண்ட படித்த படிப்புக்கு அங்கே வேலையும் இல்லை சான்ஸும் இல்லைன்றதுக்காக நாட்டை விட்டு ஓடி வந்து இப்போ இங்கே வந்து ஒரு வருடமோ ஒன்று விடமோ இங்கிலாண்டில் வசித்து கொண்டிருக்கிறேன். இப்போவும் இங்கே இங்கிலாண்டில் தாங்கள் வேலை இல்லை, ஆனால் எந்த வேலையை கேட்டாலும் அந்த வேலை அது அங்கே அந்த அதாவது அந்த ஏரியாவில் உள்ள சிங்கள மக்கள்லாம் அதிகம் அதுக்குள்ளே வேலை செய்கிறார்கள் என்று மன வருத்தத்தோடு சொன்னார். தமிழ் கடக்கார்களே, நீங்கள் சற்று விழிச்சிருக்க வேண்டும். அதாவது கட்டாயம் எங்கள்கிட்ட, அதாவது உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்ல போனால், ஜெர்மனியில் கூட நான் ஒரு ஜேமன்காரன் இல்லாட்டி என்னொருவன் வேலைக்கு ஒரு வேலைக்கு போயிடறாங்க, இன்டர்வியூக்கு போனேன், நானும் ஜேமன்காரன் தான், எனக்கும் ஜேமன் நேஷனாலிட்டியா, ஆனால் ஜேமன்காரன் அங்கே வந்துட்டான்டா, ஒரிஜினல் ஜேமன்காரன் வந்துட்டான்டா, வெள்ள நிறத்தோடு அவன் வந்துட்டானா இருந்தால் எனக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு சான்ஸ் இல்லையன்ட்டு. ஏனென்றா அவன் அந்த நாட்டுக்காரன், நான் அந்த நாட்டுக்கு குடிவந்து எனக்கு நெசிலிட்டி கிடைச்சவன். ஸோ அப்படித்தான் எல்லா நாடும் பார்க்குது. ஆனால் தமிழன் மட்டும் தமிழனுக்கே உதவி செய்ய முடிய உதவி செய்ய முன்னுக்கு வரா இல்லைன்னா தெரியல. அதை நாங்கள் எப்பவும் செய்ய வேணும். அதாவது முதல் தமிழனுக்கு தமிழன்தான் உதவி செய்யணும், வேலை கொடுக்கணும், அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கணும். அதாவது வேலை செய்யாத தமிழனை வேண்டாம், அதை சுண்டி விடுங்க. ஆனால் வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் பலர் இருக்கிறார்கள், தமிழர்களுக்கு முதல் கொடுத்து பேருந்தங்கள் சகோதரங்கள் சிங்களவர்களுக்கும் கொடுங்க. நான் சிங்களவர்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன இருந்தாலும் அவர்கள் எங்கள்கிட்ட ஒரே நாட்டில் நாங்கள் உண்டாக வாழ்கிறார்கள். தயவு செய்து இந்த மன்னிச்சு கொள்ளுங்க சிங்கள மக்கள், இது இயல்பாக நடக்கிற ஒரு விடயத்தை தான் சொல்லியிருக்கேன். உங்களோட பெரிய அளவில் எனக்கு ஒரு கோபம் இல்லை, ஆனால் தயவு செய்து அதை தமிழர்களும் செய்ய வேணும். ஏன்னா சிங்களவர்கள் ஏற்கனவே சிங்கள அதாவது இலங்கையில் செய்து கொண்டா இருக்கிறார்கள். அதை நாங்களும் செய்தால் தான் அவர்களுக்கு கொஞ்சம் விளங்கும். நன்றி, வணக்கம்.